வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பசித்தால் ருசி சேனலுக்காக உங்கள் எல்லோரையும் அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி வெங்காயம் சாம்பார் இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம் தூரம் பருப்பு அல்லது பாசிப்பருப்பு ஒரு கப் அஞ்சு பல் பூண்டு இப்போ இந்த பாசிப்பருப்பு இல்லை பருப்பை வந்து குக்கரில் போட்டுட்டு அஞ்சு பல் பூண்டையும் போட்டுட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ தாளிக்கணும் இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம் எண்ணெய் ரெண்டு டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு பெருங்காயம் சின்ன வெங்காயம் பத்துலேருந்து பதினஞ்சு தக்காளி ரெண்டு நறுக்கியது சீரகம் ஒரு டீஸ்பூன் அப்புறம் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் கொத்தமல்லி கருவேப்பிலை உப்பு தேவையான அளவு இப்போ கடாயை வந்து அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றிடுங்க அப்புறம் கடுகு உளுந்தம்பருப்பு பெருங்காயம் போட்டுருங்க அது நல்லா வந்துட்டு பொறிஞ்சி வந்த உடனே சீரகம் போடுங்க அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி கருவேப்பிலை மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டுட்டு உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அது கொதிச்சதும் வேக வச்ச பருப்பு எடுத்து அதில் கொட்டிவிட்டு தேவையான அளவு உப்பு மற்றும் தண்ணீர் சேர்த்து ரெண்டு மூணு நிமிஷம் நீங்கள் கொதிக்க வச்சிங்க அப்படின்னா உங்களோட வெங்காயம் சாம்பார் தயாராகிடும் வெங்காயத்தை முழுசாக போடுங்க நறுக்கி போடாதீங்க இந்த வெங்காய சாம்பார் பொங்கல் இட்லி தோசை இடியாப்பம் ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்கூடையும் நல்லா போகும் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் நன்றி